ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டூ கோலி இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்ல போறேன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் சோ சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா விருமாண்டி அண்ட் கைதி இந்த ரெண்டு படத்துக்கும் இருக்க சிமிலாரிட்டி தான் பார்க்க போறோம் ஸோ யாராவது கைதி ஃபேனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கோவம் வரும் அப்படின்னா தயவு செஞ்சு பார்க்க வேணாம் இது வந்து எங்களோட கண்ணோடத்தில் தான் நாங்கள் எடுத்திருக்கோம் அண்ட் லோகேஷ் கனகராஜும் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாரு விருமாண்டி படம் வந்து கைதியோட இன்ஸ்பிரேஷன் மூவி அப்படின்ட்டு இந்த வீடியோவில் நாங்கள் நிறைய சிமிலாரிட்டி சொல்லுவோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்க ஃபர்ஸ்ட் நம்ம கெட்டப் பார்த்துடலாம் டில்லி அண்ட் விருமாண்டி ரெண்டு பேர் கெட்டப்பும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் அந்த ஹேர் ஸ்டைலாக இருக்கட்டும் அந்த பட்டை குங்குமமாக இருக்கட்டும் அந்த மீசியை முறுக்கி விடுறதா இருக்கட்டும் ஸோ இது எல்லாமே கொஞ்சம் சிமிலராக இருக்கும் விரும்மாண்டி அண்ட் டெல்லி ரெண்டு பேரோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும் விருமாண்டி அவங்க ஒய்ஃப் இருந்ததுக்கு அப்புறம் தான் ஜெயிலுக்கு டெல்லியும் அதே மாதிரி தான் அவங்க வைஃப் இருந்ததுக்கு அப்புறம் தான் ஜெயிலுக்கு வருவார் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லியிருப்பாங்க அண்ட் இன்டர்வியூ எடுக்க வரவங்க வந்து கொஷின் கேப்பாங்க அப்போ வந்து விரும்பி வந்து ரொம்பவே ரூடா பிஹேவ் பண்ணுவாரு நான் வந்து சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி அண்ட் அதுக்கப்புறம் சொல்லுவாரு நம்ம டெல்லி பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணு அப்படின்னு நிறைய கேட்கும்போது நான் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவார் அண்ட் அதுக்கு அப்புறம் பண்ணுவாரு இது ரெண்டுமே கூட தான் இருக்குன்னு எங்களுக்கு வந்து பேக்கமன் வந்து ஒரு டீல் கொடுத்துருப்பாரு விரும்மாண்டி கிட்ட என்னன்னா பேக்கமன் பேசுறது வந்து இன்டர்வியூஸ் வந்து வீடியோ இன்டர்வியூ பிடிச்சிருவாங்கன்றதுனால இன்டர்வியூர்ஸ் வந்து நீ வந்து பிடிச்சிட்டு வந்து கொடுத்தனா நான் உனக்கு குளத்தானே இறையா கொடுப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஸோ கைதி படத்தில் டெல்லி கிட்ட நிறைய சொல்லியிருப்பாரு நீ இந்த மாதிரி எங்களை சேஃபாக கொண்டு போய் விட்டு காப்பாத்திட்டனா நான் உன் பொண்ணை படிக்க வைக்கிறேன் அப்படின்னு ஸோ இது ரெண்டு கூட சிமிலராக தான் இருக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா விரும்பி படத்தில் வந்து நாசர் வந்து கைதிகளால் அடிக்கப்பட்டு ரத்தத்தோடு படுத்துட்டு இருப்பாரு அப்போ வந்து விரும்மாண்டி கிட்ட வந்து சொல்லுவாரு இந்த மாதிரி நீ தான் இவங்களை எல்லாரையும் காப்பாற்றணும் காப்பாத்தி நீ தான் சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாரு அண்ட் கைதி படத்தில் பாத்தீங்கன்னா ரவுடி வந்து விஜய் வந்து அட்டாக் பண்ணிடுவாங்க அண்ட் அந்த டைம்ல வந்து டில்லி தான் அந்த மிஷினை வந்து கம்ப்ளீட் பண்ணுவாரு எல்லாரையும் காப்பாத்தி கொண்டு வந்துருவாரு அண்ட் ட்ரக்ஸையும் எதிர்க்கிட்ட இருந்து காப்பாத்துவாரு அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இன்டர்வியூ எடுக்க வரும்போது பாத்தீங்கன்னா பீ வந்து விரிமாண்டிய பத்தி சொல்லிட்டு இருப்பாரு அண்ட் கைதி படத்தில் பாத்தீங்கன்னா ஒரு காப் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார் விஜய கிட்ட இந்த மாதிரி டில்லின்னு ஒருத்தவர் இருக்காரு அவர் வந்து இத்தனை வருஷம் லாக் இருக்காரு அண்ட் ஜீப்ல இருக்காரு அப்படின்ட்டு சோ இது ரெண்டும் மூணு சிமிலரா தான் இருக்கு விரும்மாண்டி படத்தில் வந்து மாடு முட்டின உடனே சரக்கு கொடுப்பாங்க அந்த சரக்கு எடுத்து லைட்டா குடிச்சிட்டு பின்னாடி முதுகுல வந்து அடிபட்டிருக்கும் அந்த இடத்துல ஊத்திட்டு நல்ல சரக்கு போல அப்படின்னு சொல்லுவாரு அண்ட் கைதியிலையும் பாத்தீங்கன்னா சரக்கு குடிச்சிட்டு அதே பின்னாடி தான் அடிபட்டிருக்கும் ஸோ அந்த இடத்துல சரக்கு ஊத்திட்டு போவாரு ஸோ இந்த ரெண்டு சீன் கூட பார்க்கும்போது சேமா சிமிலராக தான் இருந்தது விருமாண்டி படத்துல வந்து பீக்கம்மன் வந்து ரெண்டு சைட்லயும் ஒர்க் பண்ணுவாரு எப்படின்னா போலீஸ் சைட்லயும் ஒர்க் பண்ணுவாரு போய் நாசர் கிட்ட வந்து அப்படியே நல்ல ஒரு மாதிரி நடிக்கிறதும் அண்ட் இன்னொன்று சைட்ல வந்து உள்ள இருக்க கைதிகளுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு ஸோ கைதி படத்துல பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் காமிச்சிருப்பாங்க அவர் வந்து போலீஸுக்கும் ஒர்க் பண்ற மாதிரி பண்ணிருப்பாரு அண்ட் வந்து விஜய் கொள்ற மாதிரி ஒரு இதுவும் பண்ணிருப்பாரு இருப்பாரு சோ இது ரெண்டுமே கூட சிமிலரா தான் இருக்கு அண்ட் கடைசியா பாத்தீங்கன்னா விரும்பி படத்துல வந்து லார்ட் முனியப்பனை வந்து கிளைமேக்ஸ்ல காமிக்கிற மாதிரி இருக்கும் அண்ட் கைதியில வந்து சிவனை காமிக்கிற மாதிரி இருக்கும் சோ இதுதான் நாங்க கண்டுபிடிச்சது உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா நீங்க எங்க கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க ஓகே டேக் கேர் பாய்